இன்னைக்கு சுவையான பானிபூரி வீட்டிலே செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு, நல்லா பிணைஞ்ச கோதுமை மாவை இப்படி நம்ம நைஸ் அப்படி இருந்துட்டு சப்பாத்தியை நம்ம நல்லா மாவை கொஞ்சம் திக்காது நின்றுட்டு ஒரு குமுள் மூடி எதனால ஒரு அந்த மூடி எடுத்து வீட்டில் இருக்கிறத வச்சு இப்படி ரவுண்ட் ரவுண்ட் சேப்பாக குட்டி குட்டி இது மாதிரி செஞ்சால் நல்லா டிசைன் கிடைக்கும். பானிபூரி சின்ன பூரி சேவுக்கு நான் வந்துச்சேன் சின்ன சின்ன குட்டி பூரி. இதை நம்ம சட்டி காஞ்சோன்னு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்ச பின்னாடி நம்ம ஏற்கனவே ரெடியாக வச்சுருந்தேன் ஏற்கனவே பானிபூரி சின்ன சின்ன சப்பாத்தி பீஸ் பூரிக்கு செய்ய வேண்டியது ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தோம். அதற்கு எண்ணெய் காயவும் எண்ணெய் கா நல்லா கா கொஞ்சம் காயவும் போட்டு இப்போ பானிபூரி சுவையான பானிபூரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து புதினா பாணி புதினா பண்ணால் புதினா தண்ணி அதை வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பானிபூரி ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ தான் வந்துருச்சுன்னு பாருங்கள். நம்ம வீட்டிலேயே எளிய முறையில் நல்ல பானிபூரி நம்ம செய்யலாம். எப்படின்னு வச்சு இப்போ சுவையான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. பானி பூரி ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த பானி எப்படி செய்கிறதுனா புதினா பச்சை மிளகாய் உங்களுக்கு வந்து அதில் வந்து பச்சை மிளகாய் புதினா இது போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட சால்ட்டு பெப்பரு சீரகத்தூள் இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கு லைட்டாக புளி லைட்டாக புளிப்பு தன்மைக்காண்டி புளி லைட்டாக சேர்த்து அந்த மிக்சியில் அரைக்கையிலே வந்து உங்களுக்கு புதினா பச்சை மிளகாய் அந்த புளி கொஞ்சோண்டு எல்லாம் மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து வடிகட்டணும். வடிகட்டிட்டிங்கன்னா வடிகட்டோம்னா அதுக்கு மேலே சீரகம் நல்லா வறுத்த சீரகம் தூள் பெப்பர் அது சேர்த்து இந்த புதினா பானி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது நம்ம வீட்லேயே நம்ம எளிய முறையில் தயாரிக்கலாம். ஏன்னா வீட்டில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நமக்கு இந்த டயத்தில் வந்து இந்த பானிபூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இதில் நிறையா ரெசிபிஸ் இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொன்றதுன்ற இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏன்னா பிடிச்சிருந்தா உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து வெறும் கோதுமை மாவில் வந்து சின்ன சின்ன பீஸ் ஒன்றும் இல்லை ஒரு இதோட மூடி ஏதோ ஒன்று லைட்டாக மாதாதனே அதில் வந்து மாவு நல்லா பிணைஞ்சு 1 hour ஊற வச்சிடணும். ஊற வச்ச பின்னாடி நாங்கள் அந்த முத இந்த மாதிரி அது மாதிரி சின்ன சின்ன சேப் பண்ணி
அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு இது மாதிரி எடுத்தால் இது மாதிரி நல்லா இதாக வரும். அந்தனே அதுக்கு இந்த பாணி, இந்த தண்ணி, இந்த இது வந்து இந்த எளிய முறையில் தான், புதினா, சால்ட்டு, உப்பு, பச்சை மிளகாய் இதை நல்லா அரைச்சிட்டு அது கூட புளி கொஞ்சம் கலந்துக்கேன். ஏன்னா புளிப்பு தன்மை கொஞ்சம் இனிப்பு புளிப்பு, ஏன்னா இனிப்பு வராது, புளிப்பு காரம் இது காண்டி இந்த இது சேர்க்கறது. இதை வந்து அப்படியே நீங்கள் வடிகட்டிட்டு அது கூட பெப்பர், மிளகுத்தூள், சீரகத்தூள் லைட்டாக தேவைக்களவாக ரொம்ப காட்டமாக தட்டிடுறாங்க, அது நல்லா தண்ணியாக இப்படி இதுன்னா இது மாதிரி வரும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும். சிலவங்க வந்து பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.